சாமி வாயில ஒரு சக்கர பொங்கல்ல துளி கூட தீட்டுறதில்ல. பிள்ளையாருக்கு குழக்கட்டை பண்றீங்களா? பிள்ளையார் வாயில கொஞ்சமாவது குழக்கட்டை வைக்கிறீங்களா? இல்லையே. ஆ, கல் பிள்ளையார்த்தி அப்ப எதுக்கு பிள்ளையார் சேர்த்தி? அதே கல் பிள்ளையாருன்னு நினைக்கிறேன்ல. அப்ப எதுக்கு? உனக்காக 108 குழக்கட்டை செஞ்சு வேண்டிக்கிட்டேன். எதுக்கு? அது என்ன எண்ணிக்கை என்ன? அப்பத்தான் 108 வச்சால் ஒன்று குறைஞ்சா பிள்ளையார் தின்னுட்டாரான்னு பார்க்கறதுக்காக. அவருக்கே போடுகிற பக்தி இருந்தது ஒரு குழந்தை செஞ்சான். இன்னைக்கு இருக்கு சோழ நாட்டில் திருநாரையூர்னு ஒரு ஊர். முருகனுக்கு மட்டும் ஆறுபடை வீடு இல்லை, பிள்ளையாருக்கு ஆறுபடை வீடு உண்டு. அதில் ஒன்று அந்த திருநாரையூரில் இருக்கிற பொல்லா பிள்ளையார். அங்கே ஒரு சிவாச்சாரியார் கோயில் பூஜை பண்ணுற குருக்கள். அவர் அந்த பிள்ளையாருக்கு தினம் அபிஷேகம் பண்ணுவார், நைவேத்தியம் பண்ணுவார். அந்த ஊர்க்காரருக்கு அந்த பூஜை பண்ணுறதுக்காக கொஞ்சம் நெல் கொடுப்பாங்க வருஷத்துல. அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த சாதத்தையே வீட்டுக்கு கொண்டு வந்து அதுதான் இவங்க சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பாட்டுக்கே அதுதான் வழி. ஒரு நாள் அப்பா வெளியூர் போயிட்டார். பையனை கூப்பிட்டார். டேய், நான் போயிட்டு வரேன். பிள்ளையார் கோயில் பூஜை பண்ணுறதோட பெரிய கஷ்டம் இல்லை, பெரிய மந்திரமெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒரு சும்மா தண்ணியை கொட்டி ரெண்டு கூட்டிக்கிட்டு ரெண்டு பூவை போட்டால் போர், பிள்ளையார் கோச்சுக்க மாட்டார். வெள்ளத்தில் பண்ணாலும் பிள்ளையார் தான், சாணியில் பண்ணாலும் பிள்ளையார் தான், மஞ்சளில் பண்ணாலும் பிள்ளையார் தான், பிள்ளையார் எல்லா பிள்ளையாரும் ஒன்று தான். இவன் என்ன பண்ணால், டேய் கோயிலுக்கு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிடுறா. அப்பா ஊருக்கு போயிட்டார். இந்த பையன் பார்த்துருக்கான் அவங்க அப்பா அபிஷேகம் பண்ணுறத. இவன் உடனே ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டான், தோளில் பூக்கொடலையும் மாட்டிக்கிட்டான். இந்த கையில் அவங்க அம்மா ஒரு வெங்கல பானையில் சாதம் சமைச்சு கொடுத்தா, அதையும் எடுத்துக்கிட்டான். கொண்டு போய் கீழே வச்சா தண்ணி பிள்ளையார் தலையில் கொட்டினா, அந்த பூவை போட்டால் வெங்கல பானையும் வச்சுட்டான். பிள்ளையாரை சாப்பிடு. அவனுக்கு தூக்கிட்டு வரணும்னு தெரியல. பிள்ளையாருக்கு நைவேத்தியம்னா பிள்ளையார் தான் சாப்பிடுவார்னு அந்த குழந்தை நம்பியிருக்கு. அது உண்மையான பக்தி. அந்த பையன் பிள்ளையாரை சாப்பிடு வாசப்படியில் உட்காந்துக்கிட்டான். எந்த பிள்ளையார் சாப்பிடும்? சாப்பிடவே இல்லை. எப்படியாரும் சாப்பிடு, எனக்கு பம்பரம் பண்ணுறதுக்கு நேரமாச்சு, எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருப்பேன், சாப்பிடு. சாப்பிடலை, வயிற்றில் குத்துறோம். அந்த பிள்ளை அதை கல்லுன்னு நினைக்கல, பிள்ளையார நினைச்சான் சாப்பிடு. எங்கள் அப்பா பூஜை பண்ணும்போது சாப்பிட்றேன் இல்லை, எனக்கு மட்டும் உங்கள் அப்பா வரட்டேன்டா, அப்புறம் சாதம் போடுறேன்பா. அதனால் பிள்ளையார் சாப்பிட்டாப்பா சாதம் போடுவான் குழந்தை நினச்சிருக்கு. வயிற்றில் குத்து குத்து சாப்பிட்றியா இல்லையா? இல்லைடா இங்கேயே முட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன். வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அடிப்பா, சரியாக பூஜை பண்ணலன்னு சாப்பிடுமா. அந்த பிள்ளையோட உண்மையான பக்திக்காக அந்த பிள்ளையார் அந்த சாதத்தை முழுக்க சாப்பிட்டார். பையன் வெங்கலப்பாறை கையில் போட்டு இப்படி சுற்றிட்டு வரான், கிரு கிரு கிருன்னு. அவங்க அம்மா வாசலில் நிற்கிறா. போன பையனை இன்னும் காடமே, குழம்பு வச்சாச்சு, பொரியல் வச்சாச்சு, சாதம் இல்லை, வந்தாத்தா. இவன் இப்படி சுற்றிட்டு வரான். என்னடா அது வெங்கலப்பாறையை சுற்றிட்டு வரையே சாதம் எங்கடா? பிள்ளையார் சாப்பிட்டாரு. எந்த பிள்ளையார்டா சாப்பிட்டாரு? நம்ம ஊர் பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு. எப்படா சாப்பிட்டாரு? லபக்கு லபக்குன்னு தான் சாப்பிட்டாரு. ஏன்னா உங்கள் அப்பா பூஜை பண்ணி சாப்பிடல, உங்கள் தாத்தா பூஜை பண்ணி சாப்பிடல, எங்கள் அப்பா பூஜை பண்ணி சாப்பிடல, யாரும் பூஜை பண்ணி பிள்ளையார் சாப்பிட்டதா வரலாறே கிடையாது. பொய்யா நான் சொல்கிறேன், பையன் அடித்தான். அவன் திரும்ப திரும்ப சொன்னான், பிள்ளையார் தான் சாப்பிட்டார், பிள்ளையார் தான் சாப்பிட்டார். சரி, அடுத்த நாள் அனுப்பி விட்டான். அடுத்த நாள் இதே கதை, மூணு நாள் இதே கதை, நாலாவது நாள் அப்பா வந்தார். வந்த உடனே அம்மா சொன்னால், உங்கள் பையன் என்னமோ பொய்யா சொல்கிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு வர்றான், யாருக்கு கொடுத்துட்டு வரான்னு தெரியல, இவன் சாப்பிட்ட மாதிரி தெரியல, நாய்க்கு போட்டானோ பூனைக்கு போட்டானோ, நைவேத்தியத்தை இப்படிலாம் பண்ணலாமா, இந்த பையனை என்னான்னு கேளுங்க. அவங்க அப்பா தர தரத்தோட இழுத்துட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போனார். எந்த பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு? இந்த பிள்ளையார் தான் சாப்பிட்டார். இப்போ சாப்பிட சொல்லிட்டா பார்க்கலாம். சாதத்தை வச்சார். சாமிக்கு ஒன்று ப்ரூஃப் பண்ணி காட்டணுங்கிற அவசியம் இல்லை. திருப்பதி ஏழுமலை என் குழந்தைய கொடுப்பாருன்னு சொல்கிறேன், என் கொடுக்க சொல் பார்க்கலாம். கொடுக்க மாட்டார். அவருக்கு ஒன்று நீ நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு இஷ்டப்படுதா தான் கொடுப்பார், உனக்கு பிராப்தப்படுதா தான் கொடுப்பார். அவர்கிட்ட போய் இந்த சவாலெல்லாம் விட முடியாது எந்த சாமி கிட்டையும் போய். அதனால் என்ன பண்ணா, உனக்கு சாப்பிட சொல்லிட்டா பார்க்கலாம். இந்த குழந்தை சொல்லி பிள்ளையார சாப்பிடு, பிள்ளையார சாப்பிடு. பக்திக்கு சாப்பிட்டார், சவாலுக்கு சாப்பிடலை. இந்த குழந்தை அழுதுது, தின்னது நீ, அடி வாங்கினது நான். மூணு நாளாக எங்கள் அம்மா தினம் போட்டு முத்துறா, இன்றைக்கி எங்கள் அப்பா வேறு அடிக்கிறாரு, மரியாதையாக சாப்பிடு. நான் பொய் சொல்லலை, நான் பொய் சொன்னேங்கிற கெட்ட பேர் எனக்கு வரும், அதனால் சாப்பிடு. தன் பக்தனுக்கு உண்மையான பக்தியோட வேண்டுற அந்த குழந்தைக்கு பொய்யன்கிற பேர் வரக்கூடாது. அது கஷ்டப்படக்கூடாதே. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள சாதத்தை காணும். அவருக்கு பேர் என்ன பேர் வந்து தெரியுமா? பொல்லா பிள்ளையார். சாமி நைவேத்தியம் பண்ணி சாமி சாப்பிட்டுட்டு அவருக்கு பேர் பொல்லாதவர்னு பேர். அப்படியே நம்மகிட்ட திருப்பி கொடுத்துட்டா நல்ல சாமி. பொல்லா பிள்ளையார்னு பேர். அதை பொல்லா பிள்ளையார், பொல்லான்னா புளியால் செதுக்காத பிள்ளையார். ஆறுபடை வீட்டில் அது ஒரு பிள்ளையார் உண்டு. விருதாதரத்தில் ஆழத்து பிள்ளையார், காசியில் டுண்டி விநாயகர், கடலூரில் மதுரையில் தூணுக்கு தூணில் மதுரை மீனாட்சி அம்மன் தூணில் இருக்கிற பிள்ளையார். இந்த ஆறுபடை வீடும் பிள்ளையாருக்கு உண்டு. அப்போ அந்த பக்தியின் அந்த குழந்தை தான் நம்பின்னு பேர். அந்த குழந்தைக்கு ஆண்களிலே சிறந்தவனுக்கு நம்பி, பெண்களிலே சிறந்தவளுக்கு நங்கை. சீதையை நங்கைன்னு சொல்வார், ராமனை நம்பி, நம்பியும் நங்கையும்னு வரும்.
அப்போ இந்த பையனுக்கு நம்பின்னு பேரு, பிள்ளையாரும் உயர்ந்தவர் அவருக்கு நம்பி பேர், நம்பி ஆண்டார் நம்பி. அந்த பிள்ளையாரையே ஆண்டவன் இந்த பையன், இந்த பிள்ளையவே ஆண்டவன் அந்த பிள்ளையார். அதனால ரெண்டுக்கு பொருத்தமா நம்பி ஆண்டார் நம்பி. அவர் இன்னைக்கு தேவாரம் நம்ம படிக்கிறோமே, இத்தனையும் குளித்தபுரமும் கொப்பை செவ்வாயின்னு படிக்கிறோமே, அந்த தேவாரம் எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்பர் சுந்தர் சம்பந்த சுந்தரர் எழுதி சிதம்பரத்தை ஒரு அறையில் வச்சு கூட்டிக்கிட்டாங்க. நாங்கள் மூணு பேர் வந்து கேட்டால் தான் கொடுக்கணும்ட்டாங்க எக்ரிமெண்ட். மூணு பேர் செத்து போயாச்சு. அங்கே என் ஓலச்சுவடியில் எழுதின தேவாரம் இருக்குது, அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு பக்கமாக. அதில் பாதி செல்லரிச்சு போச்சு, பாதி மண்ணரிச்சு போச்சு, பாதி காலக்கிரமத்தில் உடஞ்சி போச்சு, உள்ளேயே இருக்குது, யாரும் எடுக்கலை. இந்த ராஜராஜ சோழன் கோவில் கட்டணும், அப்போ இந்த வாய் வழி வார்த்தையா நான் பாரதம் சொல்கிறதுக்கு கிராமத்துக்கெல்லாம் போவேன். 40 நாள் 30 நாள்லாம் அருமையாக கேட்பாங்க. கேட்குறது எப்படின்னா, உங்ககிட்ட பாரதம் சொல்கிறது கஷ்டமே இல்லை, பாதி பேர் படிக்காதவன், அதாவது பாரதத்தை படிக்காதவன். கிராமத்தில் எல்லாருக்கும் பாரதம் தெரியும். அவங்க சாயந்தரம்னா ஒரு மரத்தடியில் உட்காந்து ஒரு பெருசு படிக்கும், அர்த்தம் தெரியாது, படிக்கும், தெருக்கூத்தில் பார்த்துருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பாரதம் சொல்லும்போது தப்பு பண்ணினா நம்மளை பிச்சு விட்ருவாங்க கேட்டுட்டு, அவ்வளோ தூரம். அவங்ககிட்ட சொல்லித்தான் இங்கே பாரதத்திலே கரை கண்ட நிலை வந்தது, தரத்தூபம். அப்போது அந்த பாரதம் சொல்கிற இடத்துல மிகச்சிறப்பாக அவர்கள் செய்கிற ஒரு வழக்கம் உண்டு. என்னென்னா, எல்லோரும் உட்காந்து கேட்பாங்க, சாயந்தரம்னா போயிடுவாங்க, தட்சிணம் போடுவாங்க, இத்தனையும். அப்போ அதில் வந்து பல பேர் வந்து இந்த காதில் கேட்டு கேட்டு தேவாரமெல்லாம் அவங்க பாட்டன் சொல்லி அப்பா சொல்லி கேட்டு கேட்டு நாவுக்கரசர் பாடி அதை கேட்டவன், அதை கேட்டதை கேட்டவன், இப்படியே வழி வழியாக பல பேருக்கு இந்த பழமொழி வர்ற மாதிரி வந்திருந்தது. ராஜராஜ சோழன் கோயில் கட்டினோன்னே அதில் வந்து ரெண்டு பேர் இந்த தேவாரத்தை பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ராஜராஜ சோழன் கேட்டான், இந்த என்னன்னு கேட்டான், இது தேவாரம், இது யார் எழுதுனது? நாவுக்கரசர் எழுதுனது. இது யார் எழுதுனது? இது சம்பந்தர் எழுதுனது. இதெல்லாம் எங்கப்பா இருக்குது? தெரியாது, எங்கள் தாத்தா சொல்லுவார், தாத்தாக்கு அவங்க தாத்தா சொல்லுவார், அதை கேட்டு தான் எனக்கு பழக்கம். தேடினோம் தேவாரம் எங்கே இருக்குன்னு, தேடினோம், கொஞ்சம்தான் கிடச்சது இவங்க வாய் வார்த்தையா. தேடும்போது கிடைக்கல. அப்போ இந்த நம்பி ஆண்டார் நம்பி திருநாரையூரில் பொல்லாப்பிள்ளையார்கிட்ட வணங்கி கேட்குற போது அவனுக்கு இதுதான் கிடைக்கிறது, அது சிதம்பரத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிறது, ஒரு அறைக்குள்ளே இருக்கிறது. நம்பி ஆண்டார் நம்பி வந்து சொன்னார். உடனே ராஜராஜ சோழன் அங்கே போய், இன்னைக்கு எல்லா கோயிலும் கவர்மெண்ட் எண்டோமெண்ட் போர்டு, சிதம்பரத்தில் மட்டும் இவனால் கை வைக்க முடியாது, சிதம்பரம் மட்டும் தீட்சிதர்கள் கையில் தான் இருக்குது, அது இடையில ஒரு வருஷம் இவங்க எடுத்தாங்க, மறுபடியும் அதை கொடுத்துட்டான் அவங்களுக்குள்ள தான். அதில் வந்து தலைமை யாருன்னு கேட்டாக்கா ஒரு சின்ன பையன் கூட இருப்பான், ஒரு 15 வயசு பையன் கூட அங்கே தலைமையாக இருக்கும், அவன் சொன்னதை தான் 80 வயசு கிழவரும் கேட்கணும். ஒரு சின்ன திருகாணி கூட திருட்டு போகாதங்க, அவங்களே கொடுத்துடணும், அது அத்தனையும். அங்கே கல்யாணம் ஆனாதான் நடராஜரை தொட்டு அபிஷேகம் பண்ணணும், இந்த பஞ்சாட்சரப்படி 5 படி ஏறணும்னா கல்யாணம் ஆயிருக்கணும். அதனால் இந்த சாரதா சட்டமெல்லாம் சிதம்பரத்தில் செல்லாது. இந்த பொண்ணுக்கு 5 வயசு தான் இருக்குது, இந்த பையனுக்கு 8 வயசு தான் இருக்கும். நான் அங்கே போய் ராமாயணம் சொல்லும்போது உட்காந்து கேட்கும், தாலியை தூக்கி இப்படி மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த எங்கள் பிராமண தாலி தெரிய பொட்டு வேணா இப்போ போட்டுடுறான். அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன், கழுத்தில் என்னம்மா போட்டுருக்கேன்னு, தாலி திருமங்கல்யம் அப்படின்னு. நீ எதுக்கு அதை போட்டுருக்கேன்னு, எனக்கு கல்யாணம் எடுத்துருந்து, இந்த பொண்ணுக்கு 6 வயசு, உங்கள் ஆம்பிடையா இங்கே என்ன, அதோ அங்கேருந்து தூண்கிட்ட உட்காந்துருக்கான், செக்கச்சவேன்னு குடிமையை வச்சுன்னு பஞ்சகச்சை வேச்சு கட்டினு ஒரு 14 வயசு பையன். இதனோட அக்கிரமமாக இருக்குதுன்னு கேட்டேன், உங்கள் அப்பா எங்கேன்னு. என்னங்க இத்தனை சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி, எங்கள் சிதம்பரத்தில் அப்படித்தாங்க, கல்யாணம் ஆனவன் தான் பஞ்சாட்சர படியேறி நடராஜாவை தொட்டு அபிஷேகம் பண்ணணும், கல்யாணம் ஆகாதவன் சிவகாமியை தொட முடியாது. ஏன்னா மனசில் அந்த உருவத்தை தொடுகிற போது கெட்ட எண்ணங்கள் வரலாம், காமம் வரலாம், கல்யாணம் ஆனவனுக்கு அது தேவையில்லை, வீட்லேயே அவனுக்கு எல்லா ஆசையும் பூர்த்தி ஆகிடும். அதனால் இங்கே மட்டும் சாரதா சட்டம் செல்லாது, இன்றைக்கும் அதே மாதிரி அவங்களுக்குள்ள தான் கொடுத்துப்பான். தில்லை பொண்ணு எல்லை தாண்டாது, தில்லை 3000 பேர் இருந்தான், இப்போ ஒரு 150 பேர் தான் இருக்காங்க, 3000 அவங்களுக்குள்ள தான் கொடுத்துக்குவாங்க, சுற்றி சுற்றி தில்லை பொண்ணு எல்லை தாண்டாது. அப்போது அதே மாதிரி இங்கேயும் இவர் கேட்டார், பிரச்சனை கேட்ட உடனே சொன்னார், தில்லையில் அந்த தில்லை 3000 அவர் தீட்சதர் அனுமதி இல்லாமல் ஒன்றையும் தொட முடியாது, இன்றைக்கும் தொட முடியாது. தீட்சை அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க நியாயமாக தான் நடந்துக்குவாங்க. காசு கொடுக்குறவனுக்கு வீபூதி கொடுக்கறது, காசு இல்லாத கொடுக்காம இருக்கிறதுலாம் அந்த கோயிலில் நடக்காது. இவன் போன உடனே அது கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை 3 பேரும் வந்தால் தான், அப்பர் சுந்தரர் சம்பந்தர் வந்தால் தான் அந்த கோயில் கதவை திறப்போம், 3 பேர் செத்து போயாச்சு, எப்படி பண்ண முடியும்? உடனே ராஜராஜ சோழன் முதல் முதலாக 3 பேருக்கு செல்ல வச்சான். இன்றைக்கி பல கோயிலில் இருக்குது நால்வர் சிலைன்னு,
இந்த மூணு பேருக்கு சிலை வச்சு அதை அபிஷேக ஆராதனை பண்ணி கொண்டு வந்தான். இதோ மூணு பேர் வந்திருக்கிறாள் கதவை தரார். இது சிலை. உடனே அவன் கேட்டான், இது சிலைன்னா நீங்க வணங்குறீங்களே அந்த நடராஜன் சிலை தான். அவர் சிலை இல்லை தெய்வம்னு நீங்க ஒத்துக்கிறது நியாயம்னா இவர்களும் சிலை இல்லை ஒத்துக்கொண்டார்களோ? நடராஜா தெய்வம்னா இது வந்து இவருக்குள்ளேயே அவங்க தான் கதவை திறந்து விட்டான். செல்லரிச்சு போய் மிச்சம் கிடைச்சது லட்சக்கணக்கான பாடல்களில் போய் இப்போ கிடைச்சிருக்கிறது ஒரு 4000 பாட்டு தான். அதுவே அத்தனை அற்புதம். அந்த நம்பி ஆண்டார் நம்பி இறைவனுடைய அருளினாலே பக்தி என்பதற்கு என்ன சாட்சி என்பதற்கு நீ பெருசாக ஒன்று வேஷம் போட வேண்டாம். உள்ளுக்குள்ள உண்மையான அன்பு இருந்தால் அதுதான் ஆண்டவனுக்கு. மார்க்கண்டேய நம்பினான், இறைவனை கட்டிக்கொண்டா என்னை காப்பாற்றுவான் போய் கட்டிக்கொண்டான். திருக்கடவுரில் யமனையே உதைச்சான் அவனுக்காக. அதனால் இறைவன் பக்திக்கு கட்டுப்படுவானே தவிர, அழகா சொல்லலாம், திருவண்ணாமலை கேட்டீங்கன்னா அடிபுடி தெரியாத ஆண்டவர் அவருடைய முடியை பார்ப்பதற்காக பிரம்மா அன்னப்பறவையா போனானாம். அவர் அடியை பார்ப்பதற்காக திருமால் பன்றி வடிவம் போனால் ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல. ஒருத்தர் எழுதினார், அட பைத்தியகார பசங்களா, இப்படியாண்டா இங்க போய் திண்டாடினீங்க, திருவாரூருக்கு வா. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவி பெயர் பறவையார்னு பேரு. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியின் ஒத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் திருவாரூரில். இப்போ வீட்டுக்கு வர்றார், பறவை உள்ளே விட மாட்டேங்கிறார். இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை நான் மறக்கூடாதுன்றார். சுந்தரருடைய பாட்டுனா தியாகராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும், திருவாரூர் தியாகராஜனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ளேயே விட மாட்டேங்கிறார், பாட மாட்டேங்கிறார். யாருக்கு எதை பிடிக்குமோ அதை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். பையனுக்கு சப்பாத்தி பிடிக்குன்னா டே மரியாதையாக நீ கணக்கு போட்டதான் அவனுக்கு சப்பாத்தி. அவனுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு தான் அவனை பிடிக்க முடியும். எலிக்கு மசால் விட பிடிக்குன்னா மசால் விட வச்சு தான் நீங்கள் பிடிக்க முடியும், வாழைப்பழம் வச்சா எலி வராது. அதே மாதிரி இந்த பையன்கிட்டையும் என்ன சொன்னால் அவன் கேட்பான், எதை சொன்னால் அவனுக்கு புரியும், ஆண்டவனுக்கு என்ன சொன்னால் தெரியும், அது தெரியும். சொன்ன உடனே முடியவர் பார்த்தார், என் பாட்டு தான் உனக்கு பிடிக்கும், எங்கள் ஊடலை தீர்த்து வைக்கலைன்னா நான் பாடமாட்டேன்னார். எங்கள் சண்டையை தீர்த்து வைக்கலைன்னா நான் பாடமாட்டேன்னார். சிவபெருமான் அவன் பாட்டுக்காக ராத்திரி விடிய விடிய நடந்தார். பறவை வீட்டுக்கு தூது போனார், சுந்தரனை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ. அதுக்கு ஒருத்தர் பாடினார், இந்த பிரம்மாவும் திருமாலும் புத்தி கெட்டு போய் அன்னப்பறவையாகவும் பன்றியாகவும் போய் தேடு தேடு தேடி கண்டுபிடிக்கலையே, பேசாம இந்த பறவை வீட்டு நிலகால் படிக்கிட்ட உட்கார்ந்துருந்தா சாமி அதுக்குள்ளதான நுழைஞ்சு வந்தார், பாதமும் தலையும் அதுக்குள்ள இருக்கும் இல்லையா, அங்க பார்த்திருக்கலாமே. காணார் இலையே அயனும் திருமாலும் காணா அடிமுடி முன் காண்பதற்கு வேணாள் இரவு எண்ணெய் விரான் சென்ற பறவை திருவாயில் படி. அவன் காலு தினமணி அதுக்குள்ள அடங்கி போச்சேடா, அங்க வந்து நின்றுதான் பாதத்தையும் பார்த்துருக்கலாம் தலையும் பார்க்கலாம். இதை விட்டு பைத்தியகாரத்தனமா அங்க போற காரணம் என்ன? பக்தி இல்லை. நான் பெரியவனா, என்னால் முடியும்னா ஒன்றும் முடியாது. கடவுள்கிட்ட என்னால் முடியும்னா ஒன்று சொல்கிறேன், கடவுளை நம்பினா பரிபூர்ணமாக நம்புங்க. அல்சர் வந்து இன்னும் 3 நாளைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலாம், செத்து போயிடுவேனார். என்ன நான் பேசி பேசி உள்ளெல்லாம் சாகடிக்கணும்னு உங்கள் தலையில் எழுதியிருக்கும் போது நான் சாவேனா? சாகலை. அப்போ ஒரே வார்த்தை கேட்டேன், உள்ளே போய் நடராஜா ஒன்று வீட்டில் இருக்கும் இந்த இதில் கிச்சிபாளையத்தில் பேசும்போது அவங்க வச்சு கேட்டேன், குற்றாயினவாறு விளக்ககிரீர் கொடுமை பல செய்தன யான் அறியர் ஏற்றாய் நடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடருள் தொடக்கி முடிக்கிட ஆத்தே நடிகை கதில வீரட்டாரத்துறை எம்மானு. இதை பாடித்தான் அவருக்கு வைத்த வழி நீங்கிது. நான் பாடினேன், பேசுவேன் சாமிகிட்ட, என்கிட்ட வீட்டில் யாரும் இல்லை பேசுறதுக்கு, சாமிகிட்ட தான் பேசுவேன். அவங்ககிட்ட பேசுவேன், வைத்த வழி சரியாவே ஆகலை, வழி தாங்க முடியல. இப்போ சொன்னேன், இந்த மாதிரி நீ உண்மையிலேயே நாவுக்கரசர் வைத்த வழியை தீர்த்தது உண்மைனா என் வைத்த வழி தீரு. அடுத்த கேள்வி நானே கேட்டேன், நீ நாவுக்கரசர் ஒன்னா? சாமி கேட்க வேண்டிய கேள்வி, நீ நாவுக்கரசர் ஒன்னா? அவரோட பக்தி எங்க, நீ எங்க? அடுத்தது நான் சொன்னேன், அவர் ஒன்ன பாடும்போது அவர் பக்தி இல்லை, அவர் சைவ சமயத்தில் இருந்து உங்ககிட்ட வைத்த வழி போடணும்னு கேட்கல, உன்னை திட்டிக்கிட்டு இருக்கிற சமண சமயத்தில் இருந்தார், அங்கே தான் வைத்த வழி வந்தது, சமணராக இருக்கும் போது தான் பாடினார். நான் ஊர் ஊராக போய் உன் பெரியபுராணத்தை பேசிகிட்டு இருக்கிறேன், நாவுக்கரசரை விட நான் உன்னை திட்டாமல் இருக்கேன்ல, அவர் வைத்த வழி தீத்துட்டு ஏன் வைத்த வழி தீத்தான்னு சத்தியம் சொல்கிறேன். நாளே நாளில் எனக்கு அல்சரும் இல்லை ஆப்ரேஷனும் இல்லை, இத்தனை வருஷம் நல்லா தாக்கு. ஏன் சொல்லுகிறேன்னா கடவுளை நம்பணும் பரிபூர்ணமான, அதுக்கு தான் அந்த பாடல்கள் எல்லாம். அதை வச்சுக்கோங்க, கிருஷ்ணா நீ அர்ஜுனனுக்காக இத்தனை சண்டை போட்டியே, எனக்காக இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட மாட்டியா? என் பக்கம் நியாயம் இருந்தால் சண்டை போடு, தர்மத்து பக்கம் இருந்து கேட்டு பாருங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்கணும், நாம் அநியாயம் பண்ணிட்டு ஆண்டவன் கூப்பிட்டா வரமாட்டோம். அதனால் பக்தி என்பது பரிபூர்ணமாக நம்புவது,
இறைவனை பரிபூர்ணமாக நம்புவது, அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்றால் அதற்குரிய பக்குவம் வேண்டும். அந்த பக்குவம் வர வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு போக வேண்டும். அங்கே போய் இந்த ஆன்மா லயித்து அங்கே தினமும் ஒரு அரை மணி நேரம் காலையிலேயே சாயந்தரமோ அல்லது திருவிழாக்களிலோ போய் இறைவனை வணங்குவாயே. ஆனால் சுற்றி சுற்றி வரும்போது உடம்பு களைச்சி போகும். உடம்பு களைச்சி போனால் மனசு கண்டதை நினைக்காது. ஒரு இடத்துல உட்கார சொல்லுவோம், அங்கே உட்காந்தா கிருஷ்ணா ராமான்னு உட்காரோம். உடம்புல நல்ல தெம்பு இருந்தா நயன்தாரா தமன்னாம்பிங்க, கால் கையெல்லாம் ஓஞ்சி போச்சுன்னா அப்பா கிருஷ்ணா அப்பா சாமி அப்படித்தானே உட்காடுறோம். கோயிலை சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா உடம்பு அழுத்து போயிடும். உட்காந்துட்டு பிள்ளையாரே அண்ணாமலையாரே அந்த உடம்பு அழுப்புலையாவது சொல்லுவேன். அப்ப வேற எதையும் நினைக்க தோணாது. அதுதான் பக்தி.